வணக்கம். அதிகாரம் 24, புகழ். குறள் எண் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். வசை ஒழிய அப்படின்னா, வசை அப்படின்னா பழி. அந்த பழிச்சொற்கள் ஏற்படாமல் வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னா, வாழ்பவரே இவ்வுலகில் வாழ்ந்தவராக கருதப்படுவார், அதாவது உயிருள்ளவராக கருதப்படுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அடுத்து இசையொழிய அப்படின்னா, புகழ் ஏற்படாமல், புகழ் இல்லாமல் வாழ்வாரே வாழாதவர் அப்படின்னா, புகழ் ஏற்படாமல் இந்த புவியில் வாழ்பவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், வாழ மாட்டாதவர் ஆவார். அதாவது ஒரு இறந்த பிணத்திற்கு ஒப்பாவார், அப்படின் இல்லாட்டி ஒரு நடமாடக்கூடிய பிணத்திற்கு ஒப்பாக கருதப்படுவார். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரி, கிறிஸ்ப அந்த குரலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது பழி ஏற்படாமல் வாழ்பவரே, அதாவது ஒருவருக்கு இந்த புவியில் வந்து எத்தகைய பழியும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நடத்துபவர் என்றால், அவரே இந்த உலகத்தில் வாழ தகுதியானவராக இருப்பார், உலகத்தில் உயிருள்ளவராக நடமாடுவார். அதே போன்று ஒரு புகழ் ஏற்படாமல் ஒருவர் ஒரு வாழ்க்கையை நடத்துவார் என்றால், அந்த வாழ்வானது வாழ்வாக கருதப்பட மாட்டாது, அந்த வாழக்கூடியவர் இறந்த ஒரு பிணத்திற்கே சமமாக கருதப்படுவார் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. எப்படி அழகானா, அதாவது புகழ் அப்படிங்கிறது இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிணத்திற்கு சமமானவர், உயிரற்ற பொருளுக்கு சமமானவர் அப்படின்னு ஒப்புமை செய்து சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். உலகில் பழி ஏற்படாமல் வாழ்பவரே உயிர் வாழ்பவர் ஆவர். புகழ் ஏற்படாமல் வாழ்பவரோ நடைபிணத்துக்கு ஒப்பாவர். நன்றி. நாளைக்கு வேறொரு குறளில் சந்திக்கலாம்.